நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் கமலா, என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? ஏய், உன்னை பாக்கிறதுக்கு நான் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் வரணுமா? ஆமா, எல்லாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தானே பாக்குறாங்க. அவங்க எல்லாம் பேஷண்ட்ஸ், நான் உன்னோட ஹஸ்பண்ட். பரவாயில்லையே, ஞாபகம் கூட வச்சிருக்கீங்க. எங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். உன்ன எப்படி மறக்கிறது? என்ன பண்றது சொல்லு கமலா. சென்னையில என் வேலை விஷயமா அங்கேயே இருக்க வேண்டி இருக்கு. நீ என்னடா, இந்த ஸ்டெத்தோஸ்கோப் தான் என்னோட முதல் தாளி, இந்த ஹாஸ்பிடல் தான் என்னோட வீடு, திருச்சி தான் என்னோட ஊருன்னு சொல்லி இங்கிருந்து வரவே மாட்டேங்கிற. இந்த டாக்டர் தொழில நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு நம்ம லவ் பண்ண காலத்துல இருந்தே உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். எந்த சூழ்நிலையிலயும் இந்த ப்ரொஃபஷனல விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு தானே நம்ம கல்யாணத்துக்கே நீ ஒத்துக்கிட்ட. சரி, எப்பவும் போல வந்த உடனே கிளம்ப போறீங்களா? இல்ல, இந்த தடவை ஒரு வாரம் உன்னோட தான் இருக்க போறேன். ஏன்னா திருச்சியில எனக்கு ஒரு வேலை இருக்கு. அதான பார்த்தேன். அம்மா, வீட்டுக்கு போகாம திடீர்னு ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்க? ஹாஸ்பிடல் கிராஸ் பண்ணி தானே வீட்டுக்கு போகணும். லஞ்ச் டைம், நீ கிளம்புற நேரம் தானே, அதான் ஒன்னா போலான்னு வந்தேன். கமா, சரி போலாம். பேங்குக்கு வர்றதுக்கு மட்டும் 15 நிமிஷம் 30 நிமிஷம் லேட்டா வாங்க. 5 மணி ஆச்சுன்னா போதும், டான்னு குழந்தைங்க மாதிரி கிளம்பிடுறது. குட் ஈவினிங் தம்பி. குட் ஈவினிங் தம்பி. என்ன தம்பி, நீங்க உங்களை பாக்குறதுக்கு தான் திருப்பதியில பாலாஜியை பாக்குறதுக்கு கால் கடுக்க கியூல நிக்கிற மாதிரி இவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருக்கிற ஒப்புக்கு ஒரு குட் ஈவினிங் வச்சு கிளம்பிட்டா எப்படி தம்பி? தம்பி 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 தம்பி, நல்ல வேலை தெரிய பாத்துட்டீங்க. இப்ப எதுக்காக ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? நான் தான் உங்க பேங்க் லோன் விஷயமா ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. பேங்க்கு வந்தா பேங்க் லோன் விஷயமா தான் வரணுமான்னா, பர்சனல் விஷயமா வரக்கூடாதா? பேங்க்ல பேங்க் விஷயம் பத்தி மட்டும் தான் பேசணும், பர்சனல் விஷயம் பேசக்கூடாது, அது தப்பு. என்ன தம்பி, நீங்க ஆனானப்பட்ட மக்கள் பிரச்சனையை பேசுற பெரிய இடத்துலயே உட்காந்துக்கிட்டு செல்போன்ல பலான படம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. இதே இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சு போச்சு, நீங்க வெளியே வந்தீங்க, இப்ப பர்சனல் விஷயம் பேசினா தப்பு? உங்களுக்கும் எனக்கும் பர்சனல் விஷயம் எதுவுமே கிடையாது. என்ன இருந்தாலு கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கானே, நழுவுனாலும் விட்டுறக்கூடாது. தம்பி 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 தம்பி, என்ன தம்பி, நீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே தரல இருக்கிறோம், நேர்ல பார்த்து ஒரு நல்லது கெட்டது விசாரிக்கலாம் கூட எப்படி தம்பி? என்ன நல்லது கெட்டது? அதே, உங்க தங்கச்சி ஷாலினி காணாம போனதே கெட்டது, உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போன உங்க பொண்டாட்டி அமலா உங்க வீட்டுக்கே திரும்பி வந்தது நல்லது. பாவம் தம்பி, நீங்களும் ஷாலினியும் பாசமலர்ல சிவாஜி சாவித்திரி கணக்கா அன்பா பாசமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்க. கை வீசம்மா கை வீசுன்னு யார் கண்ணு பட்டுதோ, பாவம் ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சு போயிட்டீங்களே. அட்லீஸ்ட் கிழக்கு சீமையில இல்ல ராதிகாவும் விஜயகுமாரும் பிரிஞ்சு போவாங்க தெரியுமா? பிரிஞ்சு போனாலும் ஒரே ஊர்ல இருப்பாங்க, எதுனா மனசு கஷ்டமா இருந்தா கூட அப்பப்ப பாத்துக்கலாம். ஆனா உங்க விஷயத்துல ஸ்டாலினி எந்த சீமையில இருக்குதுன்னே தெரியலையே, எப்படி பாப்பீங்க? அதை நினைச்சுதான் உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு யோசிச்சு என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஆனா இந்த மாதிரி நேரத்துல பாருங்க, புருஷ மனசு கஷ்டப்படக்கூடாது, அவருக்கு ஒத்தாசையா இருக்கணும், அவருக்கு ஆறுதல் தரணும்னு நீங்க கூப்பிடாமையே உங்களை வந்து பாக்கணும்னு உங்க வீட்டுக்கு அமலா வந்தது இல்லையா? அது சாதாரண பொண்ணு இல்லீங்க, தேடி வந்த மகாலட்சுமி.
உங்க பொண்டாட்டி நிச்சயமா மகாலட்சுமி தான் சார். நான் மட்டும் இல்ல, அவங்க பேச பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அவங்க அம்மா இருக்காங்களே ப்ரொஃபசர் ஜெயந்தி அம்மா, அவங்க ரொம்ப மோசமான லட்சுமிங்க. இத பாருங்க, இப்ப இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் கால் கடுக்க நின்று இருந்தீங்களா? இல்ல சார், நான் சொல்ல வந்த விஷயமே வேற. அப்ப என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிட்டு போங்க, எனக்கு நேரமாச்சு. தம்பி, தசரதர் சொல்லை தட்டாத ராமர் மாதிரி உங்க பொண்டாட்டி தாய் சொல்லை தட்டாத தலைமகள். நீங்க கூப்பிடாமலே உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க அம்மா சொல்லிதான் வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன இப்போ? அதாவது ப்ரொஃபசர் ஜெயந்தியம்மா இருக்காங்களே உங்க மாமியாரு, அவங்க பயங்கர சந்தேக பெருச்சாளி. அவங்க நிழலையே நம்ப மாட்டாங்க. ஷாலினி காணாம போனதை கூட அவங்க நம்பல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறீங்க, அதனாலதான் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என் சந்தேகம் என்னன்னா, அவங்க பாடுறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தாங்களா, இல்ல அவங்க அம்மாவுடைய சந்தேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்களான்றதுதான். அப்லோடு பண்ணோம், டவுன்லோடு ஆயிடும் போல இருக்க. இதான் தம்பி என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், மனசுல ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு வெளியில போய் சொல்ல தெரியாது. யார பார்த்தாலும் மனசுல இருக்கிறத பட்டுன்னு கொட்டிடுவேன். இந்த என் கேரக்டர் புரிஞ்சுக்காம என்ன பாக்குறவங்க எல்லாம் இவன் டுபாகூரு கோல்முட்டி நாரதர்னு எனக்கு பட்ட பெயர் சுட்டுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டோம், எனக்கு என்ன வந்தது? நான் நேர்மையானவன், உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேச தெரியாது, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சாரி, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருந்தீங்க, விட்டா நான் இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க வீட்டு கிளம்புங்க தம்பி. ஹெல்மெட் போடுங்க தம்பி, 300 புடிங்கிறானுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகேஷ் எங்க பாவ, எங்க இருக்கா? டேய் அமலா! மகேஷ் என்னப்பா, ஏன் இப்படி கோமா இருக்க, என்ன நடந்தது? என்னமோ, இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நல்லா இருந்தா நம்ம வீட்டு பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான்னு சொல்லி தான் அவளை இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் சேர்த்தீங்க. அவ ஒன்னு நம்ம வீட்டுக்கு வாழ வரலாமா? நம்மள ஆழம் பார்க்க வந்திருக்கா. அப்பெல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. என்ன நடந்துச்சு மகேஷ், என்னன்னு சொல்லுப்பா. மகேஷ் சொல்லுங்க. இல்ல முதல்ல எழுந்து வெளில போடி. டேய் என்னடா நடந்துச்சு கேக்குறல்ல, சொல்லேண்டா. இவ ஒண்ணு உங்களுக்கு மர்மங்களாவோ, எனக்கு மனைவியா வாழ்றதுக்கு மனசு மாதிரி இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வரல. சிஐடி மாதிரி நம்மள வேவ் பாக்குறதுக்கு வந்திருக்கா. ஏண்டி, எப்படி உனக்கு உங்க அம்மாவுக்கு மட்டும் இப்படி யோசிக்க தோணுது? படிச்சவங்க தானே நீங்களா? நனவோட பாவனையில மட்டும் நாகரிகம் இருந்தா பத்தாது. எண்ணத்துல சிந்தனையில செயல்ல எல்லாத்துலயும் நாகரிகம் இருக்கணும். அட்வைஸ் பண்ற நீங்க அந்த மாதிரி நடந்துட்டா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. திருத்தவும் முடியாது, சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா நீயா இதெல்லாம் செய்யல, உங்க அம்மா பேச கேட்டு தானே ஆடிட்டு இருக்க. இத பாரு, ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்காத, முதல்ல நீ வெளில போ. டேய் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலடா. என்ன விஷயம்னு எனக்கும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. என்னத்தமா சொல்றது, நினைச்சால அப்படியே ஆத்திர ஆத்திரமா வருது. அப்படியே இவ்வளவு கண்டம் துண்டமா வெட்டி போடணும்னு தோணுது. நாமளே ஷாலினியை காணுங்கிற ஏக்கத்துல இருக்கோம். ஆனா இவ்வளவு உங்க அம்மாவும் நாம தான் ஷாலினி கொண்டு போய் எங்கேயோ மறைச்சி வச்சுக்கிட்டு அவளோட திருட்டு தரமா உறவு வச்சுட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த வேவு பாக்குறதுக்கு தான் உங்க அம்மா இவ்வளவு ஏவி விட்டுருக்காங்க. இவ்வளவு உங்க அம்மா பேச கேட்டு நேரம் இங்க கிளம்பி வந்திருக்கா. இப்ப சொல்லுங்க, இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்துதாகணுமா? ஏமா, ஷாலினி இங்க இருக்கும் போதுதான் நீ உங்க அம்மா சந்தேகப்பட்டு எங்க மனசை காயப்படுத்தினீங்க. அவ இல்லாதப்ப கூட இப்படி சந்தேகப்பட்டு எங்க மனசை காயப்படுத்துறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏ நாங்க சந்தேகப்படுறதுல என்ன தப்பு? ஷாலினா உங்களுக்கு உயிராச்சே, அந்த ஷாலினிக்கு உண்மையிலேயே ஏதாவது ஆயிருந்தா என்னையும் எங்க அம்மாவையும் நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? விட்டு வச்சிருக்க கூடாதுதாண்டி, விட்டு வச்சுதான் என் தப்பு. அப்படியே கண்ட துடமா வெட்டி போட்டுருக்கணும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நின்ன கண்டிப்பா அதான் நடக்கும். நான் தேடி வந்த ஆதாரம் இதுவரைக்கும் எதுவுமே எனக்கு இந்த வீட்டுல கிடைக்கல. ஆனா இப்ப நீங்க கோவப்படுறதையும் ஆத்திரப்படுறதையும் பார்க்கும் போது எங்க அம்மா சந்தேகப்பட்டது உண்மைதானோன்னு எனக்கு தோணுது. இது பார்,
தேவையில்லாத வார்த்தைகளை பேசி என்ன கொலகாரன் ஆக்கிறாரு. ஷாலினியை தேடி கண்டுபிடிச்சி நல்லபடியா மறுபடியும் இந்த வீட்டு கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். முதல்ல நீ வெளில உங்க அம்மா வீட்டுக்கு போ. இந்த அருண் போன் பண்ணானா? அவனும் போன் பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் அவனுக்கு போன் பண்ணேன். உனக்கு ஏதாவது பண்ணானா? ஆமா, நீங்க தானே அவனோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு. உங்களுக்கே போன் பண்ணல. எதிரி மாதிரி நினைக்கிற எனக்கு அவன் போன் பண்ணுவான்? புது இடத்துக்கு போயிருக்கான், மனசு கொஞ்சம் மாறணும்ல. நீ ஒண்ணு அவனுக்கு போன் பண்ண வேண்டாம். ஆமா ஆமா, அவன் அப்படி நினைச்சா கூட எனக்கு மனசு கேட்குமா? சீக்கிரமாவே அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். இப்ப அவன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இங்க ஒருத்தியோட கைய பிடிச்சு இழுத்தால, அந்த மாதிரி போன இடத்துல வேற ஒருத்தி கைய பிடிச்சு இழுத்து இதான் உன் மருமகன் சொல்லிட போறான். எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. நல்ல வேலை உன் மனசை மாத்திட்டு அமலாவை மகேஷ் வீட்டுக்கு அனுப்புனியே, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை உன் மனசை மாத்திட்டு அமலாவை மகேஷ் வீட்டுக்கு அனுப்புனியே, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. அமலா, என்னமா இது? அன்னைக்கு மனசு மாதிரி புருஷன் வீட்டுக்கு போனேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு பெட்டியோட அர்த்தராத்திரியில வந்து நிக்கிற, என்ன நடந்துச்சு? உன்னதாமா கேக்குறேன், என்ன நடந்துச்சு? அமலா, என்னாச்சுமா? என்னாச்சு அமலா? நைட் வேளைன கூட பார்க்காம உன்னை இப்படி தனியா அமிச்சிருக்காங்களே. உன் புருஷ மாமியார்லாம் என்ன மனுஷங்களா? என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு ஆள் இல்லாத அனாதான் நினைச்சிட்டாங்களா உன்னை? அவங்கள நான் சும்மா விட போறதில்ல பாரு. கொஞ்சம் பொறுமையா இரு ஜெயந்தி. மாப்பிளைக்கு சம்பந்திக்கும் கோவம் வர அளவுக்கு இவன் என்ன பண்ணான்னு முதல்ல விசாரி. என்னது, மாப்பிள்ள சம்பந்தியா? உறவு முறையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? நினைச்சேன் அன்னைக்கு உன் மனசை மாத்திட்டு இவளை மகேஷ் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போதே நினைச்சா இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு. ஷாலினி மேல உள்ள கோபத்துல இவ வாழ்க்கை நீ கெடுத்துட்டு இருக்க. மேல மேல நீ தப்பு பண்ணிட்டு இருக்க ஜெயந்தி. ஆமாங்க, நான் தப்புதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு நான் மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பாருங்க, அதுதான் நான் செஞ்ச முதல் தப்பு. அதோட அவ சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்சிட்டேன். இனிமே அவ சந்தோஷமா இருக்கணும்னா அவ கழுத்துல இருக்கிற தாலிய அறுத்து எரியணும். பைத்தியமா பிடிச்சிருக்கு? இத பாருங்க, நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, டைவோர்ஸ். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்றேன்.
வலிக்குதா? மெதுவா ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்து பழகுங்க. முடியல டாக்டர், நடந்து பார்த்தேன் வலிக்கு. சரி, கொஞ்சம் உள்காயம் இருக்கு, அது ஆறுற வரைக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அது வரைக்கும் ஸ்டிக் யூஸ் பண்ணி நடந்துக்கோங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், நான் எப்ப டிஸ்சார்ஜ் ஆகலாம்? இனிமே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க, இன்னைக்கே கூட டிஸ்சார்ஜ் ஆகலாம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, உங்க பொண்ணுக்கு சொல்லுங்க. டாக்டர், எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? உனக்கு இல்லம்மா, உங்க அக்காக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? என்னோட ட்ரீட்மெண்ட் விட ஷாலினி உங்களை கவனிச்சுக்கிட்ட விதம் தான் உங்களை இவ்வளவு சீக்கிரம் குணப்படுத்திருக்கு. ஒரு நர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் அவ தெரிஞ்சு வச்சிருக்கா. அம்மா, உங்க பொண்ணு நர்சிங் கோர்ஸ் ஏதாவது படிச்சாலா? தெரியல டாக்டர். என்னங்க சொல்றீங்க, உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப கொஞ்ச நாள்தான் ஷாலினி எங்க வீட்டு பொண்ணு, இதுக்கு முன்னாடி மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் அவளோட அப்பா அம்மா யாருன்னு அவளுக்கே தெரியாது. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா டாக்டர், ஷாலினி நாங்க இந்த சூழ்நிலையில பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஷாலினிய பத்தி எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும், இதுக்கு மேல நாங்க அவகிட்ட எதுவுமே விசாரிக்கல. நாங்க எங்க பொண்ணாவே அவளை ஏத்துக்கிட்டோம் டாக்டர். வாங்க டாக்டர். ஷாலினி, நர்சிங் பத்தின விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கே, கோர்ஸ் ஏதாவது படிச்சியா? இல்ல, கம்ப்ளீட் பண்ணல டாக்டர். ஓஹோ, சரி, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிருக்கேன், அதுக்கு முன்னாடி என் ரூம்ல வந்து என்ன பாத்துட்டு போ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்க டாக்டர். ஓகே. ஏமா ஷாலினி, மெடிக்கல் பில்லு அப்புறம் மற்ற பில்லெல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. சரிங்க நீ. குட் மார்னிங் சார். கமலா எங்க இருக்காங்கம்மா? ரூம்ல இருக்காங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஷாலினி, கமலா என்னங்க வீட்டுல இல்லாம ஹாஸ்பிடல் புறப்பட்டு வந்துட்டீங்க? நீ வந்ததுக்கு அப்புறம் போன் வந்துச்சு, திடீர்னு சென்னைக்கு கிளம்பணும், அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னமோ ஒரு வாரம் தங்க போறேன்னு சொன்னீங்க, இப்ப அதுக்குள்ள கிளம்புறீங்க? என்ன பண்றது, நாங்க பண்ற வியாபாரம் அந்த மாதிரி, போய் தான் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், ப்ளீஸ் கம். என்ன டாக்டர் வர சொன்னீங்களே? ஒண்ணும் இல்லம்மா, உன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இந்த ஹாஸ்பிட்டல்லயே நர்ஸா ஒர்க் பண்றியா?